மதுரை செல்லூர் பகுதியில் தொடர் கனமழை காரணமாக சாலைகளிலும் குடியிருப்புகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லூர் பகுதியில் தொடர் கனமழை காரணமாக செல்லூர் கண்மாய் நிரம்பி வெள்ள நீர் சாலைகளில் ஓடுவதோடு வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. மேலும் கால்வாயில் இருந்து அடித்து வரும் மழைநீரில் கழிவு நீர் மற்றும் குப்பைகள் கலந்து வீடுகளுக்குள் புகுந்து வருவதால் துர்நாற்றத்திற்கு ஆளாவதோடு நோய் தொற்று ஏற்படக்கூடும் என பொதுமக்கள் அஞ்சுகின்றனர். மேலும் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் இருக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களை பெற்றோர்கள் கடும் சிரமத்திற்கு மத்தியில் பள்ளியில் விட்டு வருகின்றனர். இதையடுத்து அவ்வழியாக சென்ற திமுக வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதியை முற்றுகையிட்ட அப்பகுதி பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஓட்டு கேட்க மட்டும் வரீங்க, இப்ப எங்க பகுதி முழுவதும் தண்ணீரில் மிதக்கிறது, இறங்கி வந்து பாருங்க என ஆக்ரோஷத்துடன் எம்எல்ஏவை அழைத்தனர். இதையடுத்து எம்எல்ஏ தளபதி வாகன ஓட்டுநரிடம் வண்டியை எடுக்க சொல்லி அந்த இடத்தை விட்டு சென்றார். மோட்டர் வச்சு எனக்கு சொல்லிடுவோம்.